ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒர்க் ட்ரெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோம்ல, அரவுண்ட் இந்த 2020 மார்ச்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ தான் இந்த லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அது இப்போ முடியும் அப்போ முடியும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து எல்லா செக்டாருக்குமே ஒரு புதுசு தான். ஐடி ஃபேர்மில் இருக்கவங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண பழக்கங்கள் உண்டு. பட் மேஜரான செக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப ஒரு புது என்விரான்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறது, அது மேனேஜ் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே புதுசு. ஸோ இப்போது அதோட விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அதாவது அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நல்லது கெட்டது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ மோசமான கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது மக்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பர்சன்டேஜ் கணக்கில் சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு வெல்கம் டு ட்ராக் வேர்ல்டு. நான் காலையில் எழுந்தனா ராத்திரி தூங்குற வரை எனக்கு குளிக்க கூட நேரம் இல்லை. காலையில் 9 மணிக்கு எனக்கு வேலை ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு குளிக்க முடியல, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் என்னோட பர்சனலான விஷயங்களை கூட ஃபேமிலியோடவோ என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது நான் இல்லை, மோஹித் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 வயசுடைய ஒரு பெண்மணி. அவங்க ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 15 பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 15 பேர் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டீம் லீடர் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஒரு மேனேஜர் மாதிரி. ஸோ இவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்குது அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வந்து சில பேருக்கு மட்டும் ஐடி ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, ஐடி சைடில் கொடுத்துருவாங்க. பட் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், என்டையராக ஆஃபீஸே வந்து வீட்டுக்கு ஷிஃப்டாக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புது சினரியோ. ஸோ திடீர்னு அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது ஒரு நியூ ஜாயினிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு டெக் சேவியாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப டெக்னிக்கல் ஸ்டஃப் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சஸாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு லேப்டாப் இருக்காது அவ்வளோ ஈஸியாக. அப்படி லேப்டாப் இருந்தாலும் அவங்களுக்கான பேசிக் ஆக்சசரிஸ் அந்த விஷயங்கள்லாம் பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதை தாண்டி இன்னும் வந்து ரொம்ப நேட்டிவாக ரொம்ப இன்டீரியரில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு சிட்டி இல்லாமல் ரொம்ப நேட்டிவில் இருக்கக்கூடியவங்களால இன்டர்நெட் ஆக்சஸ் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போக முடியும். அதை தாண்டி இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்து கொஞ்சம் அவேர் ஆக முடியும். இந்த மாதிரி ஜூம் கால், அப்புறம் விபிஎன், எனி டெஸ்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வரதுனால எங்களோட வேலைகள் வந்து இன்னும் சுமூகமாக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் வந்து எல்லாரையும் ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் பாயல். ஸோ நேம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணமாகி 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக கல்யாணமான பெண்மணிகளுக்கு எல்லாருமே வந்து அந்த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வந்து அந்த வீட்டு விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு குழந்தைய பார்க்குறதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு காலைகளில் இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துடும். ஸோ அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு விஷயங்களையும் பார்த்துட்டு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டென்ஷனான ஒரு விஷயமாயிடும். ஸோ சில நேரங்களில் வந்து நான் வந்து கிச்சனில் இருந்தபடியே வந்து வெபினார் செக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இதே நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் ஒர்க் தனி, வீட்டுக்கு வந்தால் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வேறு, குழந்தை வேறு அப்படிங்கிற மாதிரி என்னால் ஒரு செக்ரிகேட் பண்ணி விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ என்னால் அந்த மாதிரி எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு அவங்களோட தரப்பு விஷயங்களை பற்றி அவருக்கு பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு கார்ப்பரேட் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த ஒரு என்னோடய கேபினில் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்க்கும்பொழுது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சாத்புரா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேஷனல் பார்க் இல்லை ஒரு ஒரு நல்ல ரெசார்ட் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு என்னால் கால் மேலே கால் போட்டுட்டு லேப்டாப்பை மட்டும் வச்சுட்டு அண்ட் ஐ மேக் ஷுர் ஒரு நல்ல குட் வைஃபை கனெக்ஷன் அங்கே இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருந்துட்டால் மட்டும் போதும் என்னால் என்னோடய ஒர்க்கை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து என்னால் ஆஃபீஸில் இருக்கும்போது ஆப்வியஸாக கிடைக்காது. ஒரு ஒரு கேஜ் மாதிரி உள்ளே போனோமா, ஒர்க் முடித்தோமா, மறுபடியும் ராத்திரி வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் இல்லை நைட் போல். பட் இது வந்து என்னால் நினச்ச இடத்துலேருந்து நினச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியுது. இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. பட் ஆப்வியஸாக இதோட நெகட்டிவ் சைடும் இருக்குது. எனக்கு அட்லீஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது ஒரு 1 ஹவர் பிரேக்காவது கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி பிரேக்குங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸு, ஹாலிடேஸ் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. ஸோ அப்படின்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு எம்ப்ளாயியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு எம்ப்ளாயர்
அதாவது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம்லாம் இல்லை. அது திடீர்னு ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது வந்து அது ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அது ஒரு ஐடி ஃபார்ம்லையோ இல்லை ஒரு நல்ல கார்பரேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் சடனாக எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாறணும் அப்படிங்கும்பொழுது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அது ஒரு கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. அதனால் அது அவ்வளோ ஈஸியாகவும் அடாப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஏன்னா எல்லாருமே ரிமோட் எடுத்து அவங்களோட ஒர்க்கெலாம் நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஒன்ஸ் லாக்டவுன்லாம் எடுத்ததுக்கப்புறம் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து ஹைப்ரிட் மாடல் வரும் அப்படின்னு நம்ம வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஹைப்ரிட் மாடல்னால் இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுறது, மீதி ஒரு மூணு நாளோ நாலு நாளோ வந்துட்டு வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இப்போது கோவிடோட கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மக்களும் வேக்சினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட பாதிப்பும் பெரிய அளவுக்கு குறையுது. அண்ட் இந்த மாதிரி ஹைப்ரிட் மெத்தடில் வந்து கம்மியான நாட்களில் ஆஃபீஸ் வரும்பொழுது நமக்கு பெரிய அளவுக்கு ஆஃபீஸோட ஸ்பேஸ் வந்து மிச்சமாகுது. பிகாஸ் ரெண்டல் பர்பஸ்க்கு நமக்கு மிச்சமாகுது. அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி நமக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆஃபீஸோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுவும் பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த மைக்ரோசாஃப்டோட ரிப்போர்ட்டுக்கு வருவோம். ஸோ மைக்ரோசாஃப்டோட சைடில் ஒரு 30,000 மக்களை ஒர்க்கர்ஸை வந்து அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் 73% ஆஃப் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ரிமோட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும். இதுவே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம். அதாவது ரிமோட்னா எல்லாருமே சிட்டிக்கு, இப்போ அவங்கவுங்க இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாரும் சிட்டியில் இருக்கு, சிட்டியில் தான் வந்து நிறைய கார்பரேட் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கம்மி. அவங்க எல்லாம் நேட்டிவில் இருக்கக்கூடியவங்க தான் அங்கேருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்து ஒரு ரெண்டல் எடுத்து தங்கி ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன 73% மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நாங்கள் எங்கள் ரிமோட் ஐ மீன் அவங்கவுங்க ஏரியா அவங்கவுங்க ஊர்லேருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார், 1.5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அவங்களும் அதுக்கு பழகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு இப்போ லிங்க்டின், அது வந்து நமக்கு தெரியும் ஜாப் போர்ட்டல், பெரிய ரொம்ப பெரிய ஒரு ஜாப் போர்ட்டல். அதில் நேட்டிவ்லேருந்து ரிமோட் ஜாப் போஸ்டிங்க்கு வந்து 5 மடங்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஆப் பண்ணுறது ஒர்க்கு ஆப் பண்ணுற விஷயங்கள் வந்து 5 மடங்கு அதிகமாகிருக்கு. ஸோ இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வந்து இப்போ வந்து இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இப்போ சென்னை மக்களை தான் நம்ம ஒர்க்கு எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன தான் சென்னையில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வெளியூராக இருந்தாலும் சென்னைக்கு வந்தால் தான் உங்களால் சென்னையில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை, புனே இதெல்லாம் மேஜரான சிட்டிஸ். பட் இப்போ என்னென்னா வெளியில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்மளால் ஹையர் பண்ண முடியும், அப்ராடில் இருக்கக்கூடியவங்களையும் நம்மளால் ஹையர் பண்ண முடியும். பிகாஸ் இது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் சைடில். ஓகே, நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சருக்கு வந்து பெரும்பாலும் மாறிட்டோம். இப்போ நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரி சில அட்வைசஸ் வந்து யாருன்னு பார்த்தா வந்து தன்வர் ஒரு இவங்க வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ இவங்க வந்து சில அட்வைசஸை கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கூட வந்து உங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒரு நல்ல ஹெல்த்தி ரொட்டீனை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் எல்லாம் எடுங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப், அந்த தூங்கக்கூடிய அந்த காலையில் எழுந்துக்கிறது தூங்குறது இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த சைக்ளிக் பேட்டர்னை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப லேட் நைட்டு தூங்குறது அந்த ஒரு பேட்டர்னே இல்லாமல் போயிடுதுல்ல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி செல்ஃப் கேர் உங்களை நீங்களே என்கேஜ் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸை வச்சுக்கோங்க. அப்புறம் சில ஹாபீஸில் டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமை. இந்த மாதிரி சில ப்ரொடக்டிவான விஷயங்களை பாருங்கள். ஆஃபீஸ் ஒர்க் இல்லாமல் இதையும் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயிக்கு இந்த மேனேஜ்மெண்ட் சைடில் சொல்கிறது வந்து, ஸோ அந்தந்த எம்ப்ளாயோட வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அடிக்கடி பாருங்கள் அவங்க மென்டலி ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அவங்களோட வேல்யூஸை வந்து எம்ப்ளாயோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் மதிங்க. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் லோடு இல்லாமல் கொஞ்சம் டீமாக ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு மாரலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க் லோடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு சில அட்வைஸஸை வந்து கிளினிக்கல் சைக்காலஜி சைடில் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ரிப்போர்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் சைடில் தெரிவிக்கப்படுது. ஸோ இப்போ பர்சனலாக என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான் நல்லது கெட்டது என்ன மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, எனக்கும் ஆப்வியஸாக அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகுது, சில விஷயம் கொஞ்சம் பேடாகவும் ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தா வந்து இங்கேருந்து ஒரு ட்ராவல், ஆஃபீஸ்க்கு ட்ராவல்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் அந்த டைம் நமக்கு சேவ் ஆகுது. ப்ளஸ் அதோட எக்ஸ்பென்ஸ், இப்போ பைக்கில் போகிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ், அது செலவு, அந்த செலவு மிச்சமாகுது. அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போது இதே வந்து அப்புறம் கம்ஃபர்ட், நம்ம டக்குன்னு எழுந்தோமா ஒர்க் பார்த்தோமா அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது எப்போ வேணாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. இதே நெகட்டிவ் சைடில் பார்த்தா வந்து ஒரு ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாகிடுது. ஒரு சின்ன ரூம், ஒரு சின்ன இடங்கிற மாதிரி அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஒரு
கம்மியாயிடுது. வெளியில் பழகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாயிடுது. வெளியில் போகக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கம்மியாயிடுது. இதை தாண்டி ஆஃபீஸாக ஒர்க் லோடுங்கிறது, இப்போது நம்ம வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணுறோங்கிறதுனால எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் என்றைக்கு வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து யோசித்து வேலை வாங்குகிற விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்னுமே நிறையவே சொல்லலாம், சொல்லிகிட்டே போகணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் இது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல், ஒருத்தருக்கு வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதே எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும், சில பேருக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொல்லணும், இட் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, பிகாஸ் அதை நானும் தெரிஞ்சுப்பேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் நம்மளை பார்க்குறவங்களும் வந்து அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் எஸ் தேங்க்யூ, நாளைக்கு ஒரு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய், வாழ்க வளமுடன்.